பைரட்ஸ் ஆஃப் நாலேஜ் பார்க்குறவங்க எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா, புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ். ஆல்ரெடி நம்ம ஜனவரி பற்றி பார்த்தோம், இப்போ ஃபெப்ரவரி 2022 தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபெப்ரவரி புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ். ஃபஸ்ட்டு புக் யார் எழுதிருக்காங்க பாருங்கள், பில்கேட்ஸ். பில்கேட்ஸ் தான் எழுதிருக்காங்க. என்ன புக்குனா, ஹவு டு ப்ரிவெண்ட் நெக்ஸ்ட் பேண்டமிக். நெக்ஸ்ட் பேண்டமிக் வராமல் எப்படி ப்ரிவென்ஷன் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பில்கேட்ஸ் வந்து ஒரு புக் எழுதியிருக்காங்க. அடுத்து வந்து சாமுவேல் மூயின் அப்படிங்கிறவங்க என்ன எழுதியிருக்காங்கன்னா, ஹியூமேன் ஹவு த யுனைடெட் ஸ்டேட்ஸ் அவாண்டட் பீஸ் அண்ட் ரீஇன்வென்டட் வார் அப்படிங்கிற யுனைடெட் ஸ்டேட்ஸை பற்றி, ஒரு பீஸ் அண்ட் ரீஇன்வென்டட் வார் பற்றி எழுதியிருக்கிறாங்க. யார்? சாமுவேல் மூயின். அடுத்தது வந்து ரோ கண்ணா. இந்த கண்ணாங்கிறவங்க என்ன எழுதியிருக்காங்கன்னா, டிக்னிட்டி இன் ஏ டிஜிட்டல் ஏஜ் மேக்கிங் டெக் ஒர்க் ஃபார் ஆல் ஆஃப் அஸ் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. என்னது? டிக்னிட்டி இன் ஏ டிஜிட்டல் ஏஜ் மேக்கிங் டெக் ஒர்க் ஃபார் ஆல் ஆஃப் அஸ் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், நவதீப் சிங் கில். இவங்க என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, கோல்டன் பாய் நீரஜ் சோப்ரா. நீரஜ் சோப்ரா ஒலிம்பிக்கில் தங்கப்பதக்கம் வாங்கினாங்களே ஜாவலின் த்ரோவில், அதை யார் எழுதியிருக்காங்கன்னா, நவதீப் சிங் கில்ங்கிறவங்க கோல்டன் பாய் நீரஜ் சோப்ராங்கிற ஒரு புக் எழுதியிருக்காங்க. அடுத்தது சகரிகா கோஸ். இவங்க என்ன எழுதியிருக்காங்கன்னா, அட்டல் பிகாரி வாஜ்பாயோட புக் எழுதியிருக்காங்க. அவரை பற்றி ஒரு புக் எழுதியிருக்காங்க, சகரிகா கோஸ். அடுத்தது ராஜீவ் பாப்தி பட்டியா அப்படிங்கிறவங்க என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, இந்தியா ஆப்பிரிக்கா ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது. ராஜீவ் பாட்டியாங்கிறவங்க இந்தியா ஆப்பிரிக்கா ரிலேஷன்ஷிப் சேஞ்சிங் ஹாரிசான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதியிருக்காங்க. அடுத்த புக்கு பாருங்கள், உமா தாஸ் குப்தா. இந்த உமா தாஸ் குப்தாங்கிறவங்க என்ன புக் எழுதியிருக்காங்கன்னா, ஹிஸ்டரி ஆஃப் ஸ்ரீனிகேட்டன் ரவீந்திரநாத் டாகூர்ஸ் பயனியரிங் ஒர்க் இன் ரூரல் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற ஒரு புக் எழுதியிருக்காங்க. ரவீந்திரநாத் டாகூர்ஸோட ரூரல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸோட ஒர்க்கை பற்றி தான் உமா தாஸ் குப்தா வந்து எழுதியிருக்கிறாங்க. அடுத்தது பிரியம் காந்தி மோடி. ஓகே, பிரியம் காந்தி மோடிங்கிறவங்க எழுதியிருக்காங்கன்னா, என் நேஷன் டு ப்ரொடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதியிருக்காங்க. அடுத்தது ஜிம்மி சோனிங்கிறவங்க எழுதியிருக்காங்கன்னா, த ஃபவுண்டர்ஸ் The Story of PayPal and the Entrepreneurs Who Shaped Silicon Valley அப்படிங்கிற எழுதியிருக்காங்க. பேபாலோட புக் எழுதியிருக்காங்க ஜிம்மி சோனி அப்படிங்கிறவங்க. ஓகேவா? அடுத்தது கிரண் பேடி. டாக்டர் கிரண் பேடி எழுதியிருக்காங்கன்னா, ஃபியர்லெஸ் கவர்னன்ஸுங்கிற ஒரு புக் எழுதியிருக்கிறாங்க. ரொம்ப முக்கியம், டாக்டர் கிரண் பேடி. ஓகேவா? அடுத்தது ஆர்சி கங்ஜோ அண்ட் அஸ்வினி பாட்நகர். இவங்க என்ன எழுதியிருக்காங்கன்னா, ஆப்ரேஷன் கத்மா அப்படிங்கிற ஒரு புக் எழுதியிருக்கிறாங்க. மாற்றிருக்கும் இதில், ஆர்சி கங்ஜோ அண்ட் அஸ்வினி பாட்நகர் அப்படிங்கிறவங்க என்ன எழுதியிருக்காங்கன்னா, ஆப்ரேஷன் கத்மான்கிற எழுதியிருக்காங்க. அடுத்த புக் என்னென்னா, இந்தியா தட் இஸ் பாரத் காலனிட்ரி சிவிலைசேஷன் கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிற ஒரு புக் எழுதியிருக்காங்க. ஜே சாய் தீபக்ங்கிறவங்க எழுதியிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது அனிருத் சூரி. இவங்க என்ன எழுதியிருக்காங்கன்னா, த கிரேட் டெக் கேம் ஷேப்பிங் ஜியோ பாலிடிக்ஸ் அண்ட் த டெஸ்டினிஸ் ஆஃப் நேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு புக் எழுதியிருக்காங்க. என்னது? த கிரேட் டெக் கேம் ஷேப்பிங் ஜியோ பாலிடிக்ஸ் அண்ட் த டெஸ்டினிஸ் ஆஃப் நேஷன். ஸோ இவ்வளவு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க வேண்டிய ஃபெப்ரவரியில் இருக்கிற புக்ஸு. தேங்க்யூ. நம்ம அடுத்த வீடியோவில் மார்ச் மாதத்தில் எழுதின புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.